இப்போ ஃபோர்த்து பாயிண்ட் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த நான்காவது பாயிண்ட் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா எம்போரியர்களுக்கு ஒரு விதமான ஓசிடி இருந்தது என்று பார்த்தோம் என்ன மாதிரி ஓசிடி இந்த ஓசிடி என்றால் என்றால் என்னன்னு சொன்னேன் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த ஒரு டிசார்டர் இருக்கக்கூடிய மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் நேராக இருக்க வேண்டிய பொருள் கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தால் அது அவங்களால சகிச்சுக்க முடியாது உடனே போய் என்ன பண்ணுவாங்க இப்படி கோணலாக இருக்கிறது அப்படி நேராக வச்சுருவாங்க அடுத்தது ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்தால் அது அவங்களால் தாங்கிக்க முடியாது உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பொருள் அந்த இடத்துல வச்சால் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இன்னொரு சிலருக்கு இந்த டஸ்ட்டு மேலே என்ன சின்ன சின்ன இருக்கும் அது மேலே நடந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது ஏன்னா அது அது ஒரு விதமான ஒரு இப்படி ஒரு சிலர் இருக்காங்க எனக்கு தெரிந்த ஒரு சௌந்தர் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தாங்களாம் அந்த பெரியவர் அப்போ தான் ஒரு பிளேட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிட்ருப்பார் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் விட்டு எனக்கு பசிக்குதே இன்னும் யாருமே எனக்கு சாப்பாடு தரலையே சாப்பாடை கொடுங்க அப்படிம்பாங்களாம் மறுபடியும் ஒரு பிளேட் போட்டாலும் அவ்வளோ சாப்பிடுவாங்க அவருக்கு அந்த பசி என்பது இருந்துக்கிட்டே இருந்தது அது என்ன என்ன கரையனு அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஓசிடிகள் இன்றைக்கும் வாழ்க்கையில் காணப்படுது அதே போல் தான் எம்மோரியர்கள் எப்பேற்பட்ட மனிதாக இருந்தாங்க வேர் ஹங்க்ரி ஃபார் வார் யுத்தத்துக்காக ஒரு பசி உள்ள ஜனங்கள் யுத்த பசி உள்ள ஜனங்கள்னு நம்ம பார்த்தோம் சரி இப்போது எமோரியர்கள் அமோரியர்ஸ் என்றால் என்ன நம்ம பார்த்தா கசப்பு என்று பார்த்தோம் இந்த கசப்பு என்ன பண்ணோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு யுத்தத்துக்காக எப்பவுமே ஒரு சண்டைக்காக எப்பவுமே ஒரு பிரச்சனைக்காகவே பசியோடு காத்துக்கிட்டே இருக்கும் இந்த கசப்பு வாய்ப்பு கிடைச்சா போதும் உடனே ஒரு சண்டை ஆரம்பிச்சிடும் வாய்ப்பு கிடைச்சா போதும் ஒரு பேச்சில் குத்துறது வாய்ப்பு கிடைச்சா போதும் அவங்களுடைய கசப்பை வெளிப்படுத்தி அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை ஏற்படும் பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்க கசப்புக்கு இடம் கொடுத்துட்டாங்க இது நான் சொல்கிறது டே டு டே தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக காணப்படுது எவ்வளோ பேர் ஆமா நீ இந்த நேரத்தில் என்னோடய ஒத்துப்பீங்க சாதாரணமாக அந்த விஷயத்த பேச போனாலே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சண்டைக்கு வர மாதிரி வராங்க ஏன் வராங்க உள்ளுக்குள்ள கசப்பு இருக்கு எம்மோரியல் எப்படி ஒரு யுத்த பசி உள்ள ஜனங்களாக இருந்தாங்க ஹங்க்ரி ஃபார் வார்னு பார்த்தோம் அது போல் கசப்பு எப்போதுமே ஒரு சண்டைக்காகவே காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளாய் காணப்படுகிறது ஆகியால் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்போம் நாம் கசப்புக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வரும் எங்கே போய் நீங்கள் எந்த விஷயம் பேச ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த இடத்துல கசப்பு உங்களை ஆட்கொண்டு விட்டதாய் காணப்படுகிறது இது நான்காவது பாயிண்டாய் காணப்படுது கசப்புக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க பேசுகிற பொழுதெல்லாம் பிரச்சனை வரும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா சண்டை போடுற மாதிரி ஆரம்பிப்பீங்க ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாலும் சண்டை போடுற மாதிரியே உங்களுக்கு தெரியுது எதுனால அவங்க வாழ்க்கையில கசப்புக்கு இடம் கொடுத்துட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் அந்த இடத்துல வெடிக்கிறதாய் காணப்படுகிறது இந்த எம் அப்படி தான் காணப்பட்டாங்க எப்படி காணப்பட்டாங்க ஒரு ஊருக்கு போகணும் சண்டை போடணும் ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு வந்துடணும் இல்லை ஒரு தேசத்துக்கு போகணும் சண்டை போடணும் ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு வரணும் இல்லை ஒரு ரெண்டு பேரையாவது பிடிச்சிக்கிட்டு வந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு திருப்தி ஆகும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது போல் தான் கசப்பு என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு எப்போ எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நமக்கு யுத்தத்தை ஏற்படுத்தும் அது நாமளே அதை செய்வோம் நமக்கும் தெரியாமல் ஏன்னால் செகண்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரி அது நம்மை மேற்கொண்டு விட்டது நம்மை அதுக்கு அடிமையாக்கி விட்டது என்று நாம் பார்த்தோம் கைப்பற்றி விட்டது என்று நாம் பார்க்குறோம் அது போல தான் கசப்பு அதனால தான் இன்றைக்கு அநேருடைய வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க அந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குத்தி பேசுவாங்க இல்லை சண்டை போடுவாங்க அதை வச்சு பிரச்சனையை உருவாக்குவாங்க ஏன்னால் உள்ளே செயல்படுது கசப்பாய் காணப்படுகிறது பாருங்கள் இந்த கசப்பு வந்து ஏற்கனவே நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரி ஸ்ட்ராங் கான்கரர்ஸ் அட் தி சேம் டைம் பேட்டில் ஹார்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது மனசில் வச்சு இந்த நாலாவது பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்களேன் அதுவே வலுவானது அது மேற்கொள்ளக்கூடும் கைப்பற்றக்கூடும் அட் தி சேம் டைம் கடினமாக யுத்தம் செய்யும் இந்த கசப்பு உள்ளுக்கில் வந்துச்சுன்னா ஹங்கிரி ஃபார் வார் அவங்களுக்கு ஒரு ஓசிடி இருக்குது எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பசி எடுக்கிற ஒரு மனுஷர்களை போல் எப்போ பார்த்தாலும் சண்டை போடணும்னு இருக்கும் சாதாரண சண்டையாக இருக்கும் அது ஸ்ட்ராங் வலுவான ஒரு சண்டையாக இருக்கும் எப்பேற்பட்ட சண்டையாக இருக்கும் அந்த கசப்பில் அவங்க போராடி போராடி அந்த சண்டை அவங்களே ஜெயிக்கிற அளவுக்கு என்ன ஆகிடும் ஒரு வலுவான சண்டையாக மாறும் மூன்றாவதாக எப்படி மாறும் கடைசி சொட்டு ரத்தம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேங்கிறாங்களே அது போல் இந்த சண்டையெல்லாம் மாறும் கசப்பு கொண்டு இடம் கொடுத்துட்றாதீங்க அது இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பொருளாய் காணப்படுகிறது கசப்பு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நிம்மதி என்பது இல்லாமல் போயிடும் இப்பேற்பட்ட சண்டைகள் உருவாக காரணமாய் காணப்படும் சரி இப்போ நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் பார்க்க போகிறோம் என்ன அதுனாக்க வேர் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு பார்த்தோம் எப்பேற்பட்ட மனிதர்களாக காணப்பட்டாங்க அவங்க அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாய் காணப்பட்டாங்கன்னு பார்க்குறோம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் என்ன அர்த்தம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் எந்த மாதிரி தாக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கடையில் லாஸ்ட் வீடியோவில் இப்போ ஒரு மூணு பேர் கடைக்கு போகிறாங்க மூணு பேருக்குமே வித்தியாச வித்தியாசமான ஆசை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு மனுஷனுக்கு எல்லோ பிடிக்கும் இன்னொரு மனுஷனுக்கு க்ரீன் பிடிக்கும் இந்த ரெட் கலர் பிடிக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்னா ரெட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கு நல்ல ஒரு சென்ஸ் கொடுக்கும் எல்லோ கர என்ன பண்ணுவான் அதை ஓ ஒரு வேலை அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் இந்த ரெட் கலர் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஐ டோன்ட் நோ வெதர் ரெட் வில் லுக்ஸ் குட் ஆர் நாட் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உடனே என்ன பண்ணுவாங்க இந்த மஞ்சள் கலர் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சேவப்பு கலர் சொல்கிற அந்த சேவப்பு கலர் நல்லாயிருக்குமேன்ட்டு இந்த மஞ்சள் கலர் என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்ஃப்ளூவன்ஸ் இது நல்லாயிருக்கும் இது நீ எடுன்னு இன்னொருத்தனுடைய ஆசையை தவிர்த்து அவங்களுடைய ஆசையை அங்கே நிறைவேற்றுறாங்க பார்த்திங்களா அதோட பொருள் என்னென்னா தி ஷோ பிட்டர்னஸ் இப்போ ஒரு ஒரு நாலு பேர் ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா அவங்க அன்றைக்கி என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இந்த கசப்பு உருவார்த்து காரணமே அதுதான் இன்னொருத்தர் நடத்துகிற ஒரு அன்ஃபேரான ஒரு காரியம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை இன்னொரு மனுஷனுக்குள்ளே விதைக்கிறாங்க இன்னொரு மனுஷனுக்குள்ளே விதைக்கிறதுனால இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் இவரும் இந்த மனுஷனை போல அந்த கசப்பால் பாதிக்கப்படுறாங்க இந்த கசப்பால் பாதிக்க ஸோ அதுக்கு தான் சொன்ன இன்ஃப்ளூன்சர்ஸ் அமோரைட்ஸ் வேர் இன்ஃப்ளூன்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதராய் காணப்பட்டாங்கன்னு நாம் பார்க்குறோம் ஆல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கசப்பு உங்களை உண்டியும் பாதிக்காது நீங்கள் யாரோடு பழகுறீங்களோ அவங்களையும் உங்களுடைய கசப்பு என்ன பண்ணோம் பாதிக்க ஆரம்பிக்கும் இது அப்படியே தொண்டு தொட்ட அப்படியே தொட்டு தொட்டு அப்படியே அப்படி அப்படியே ஒற்று மேலே ஒத்துற ஒத்து மேலே ஒத்துற அப்படியே மாறி மாறி அது என்ன பண்ணும் குடும்பத்தையே பிரிச்சிடும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி அளந்துரும் சபைகள் உடையும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உடஞ்சி போகும் ஊழியக்காரனோடு இருக்கிற ஐக்கியம் உடஞ்சு போகும் ஆக்கியல் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கும் உங்களோட நின்னால் கூட பரவாயில்லையே அது இன்னொரு மனுஷனுக்கும் அந்த கசப்பு போகிறது அது இன்னொரு மனுஷனுக்கு போய் 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 இப்படி சிதறி போகிற சபைகள் உண்டு இப்படி சிதறி போகிற குடும்பங்கள் உண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி அழந்து சுற்றுற ஜனங்கள் உண்டு ஆகியோர் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க முடியாத பட்சமாக கேட்டுக்கிறார் கசப்பு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பிட்டர்னஸ் டோட்டலாக நம்ம என்ன பண்ணோம் அதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறேன் ஜாக்கிரதை உள்ளவரெலாம் இருக்கும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆகியால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கசப்பு கொண்டு இடம் கொடுத்துறாதீங்க மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இப்போ நம்ம சிக்ஸ்த் பாயிண்ட் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அமோரைட்ஸ் வேர் நோ மேட்ஸ் என்று பார்த்தோம் எம்மொரியில் எப்பேற்பட்ட மனிதர்களை காணப்பட்டாங்க நாடோடிகளாய் காணப்பட்டாங்கன்னு பார்க்குறோம் இந்த நாடோடிகள்கிட்ட என்ன ஒரு காரியம் டாக் தே வில் கம் இன்ஏ சீசன் டு ஷெப்பட் லைஃப் ஸ்டாக்குன்னு பார்த்தோம் அதாவது தங்கள்ட்ட இருக்கிற மிருக ஜீவன்களை ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் எங்கே நல்ல மழை பெஞ்சு எங்கே பச்சை பசேர்னு இருக்கோ அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தங்கள்ட்ட இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இந்த புல்வெளியிலலாம் நல்ல மேய்ச்சலை காட்டிட்டு கூட்டின்னு போயிடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அங்கே செட்டில்டாக இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவேளை கேட்டட் கம்யூனிட்டிஸ் அல்லது நல்லா நம்ம இங்கேயே நம்ம வாழ்ந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக ஒரே ஊரில் இருந்து பிறந்து வாழ்ந்து ஆளாகி செட்டில்டு கம்யூனிட்டிஸ்னு இருப்பாங்க அல்லது கேட்டட் கம்யூனிட்டிஸ்னு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஐயா இவங்க தானே இவங்களால் என்ன பண்ண முடிய முடியும் அப்படின்னு அவங்கள ஏளமாக அல்லது ஒரு இலக்காரமாக பார்த்துட்டாங்கன்னா இந்த எமோரியல் என்ன பண்ணுவாங்க உள்ள புகுந்து அவங்கள தூக்கி போட்டுட்டு அவங்க இடத்துல இந்த எம் வாழ ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய இடத்துல அவங்களுடைய பொருளை வச்சு அவங்க நிம்மதியாக வாழ ஆரமிச்சிருவாங்க இது என்ன அப்படின்னாக்க நல்லா கவனிங்க கசப்பு எப்பொழுதும் எப் எல்லா நேரத்துலையும் எல்லா மனுஷர்களையும் இருக்காது எப்போ சின்ன சின்னதாக வரும் போயிடும் போ போன்னு அப்படி விட்டுருவோம் சரி அது மாதிரி தான் வரும் போ அப்படி தான் இருந்தது எப்படி எம்மோரியர்கள் ஒரு சீசனுக்கு வருவாங்க சீசனுக்கு போயிடுவாங்க நம்ம அது போல் தான் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் அதுக்கு வர வர நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணுது நான் நம்முடைய வாழ்க்கையை நாம் செட்டில்டு தேவனுக்குள்ளே நாம் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய விசுவாசிகள்னு பேர் பெற்று தேவனுக்குள்ளே ஒரு வேளை நான் இருபது வருஷமாக ஆண்டுக்குள்ளே இருக்கேன் ஒருவேளை நான் முப்பது வருஷமாக ஆண்டுக்குள்ளே இருக்கிறேன் நான் தேவன் நான் பிறந்ததே நான் வந்து ஒரு கிறிஸ்டினாக தான் பிறந்தேன் தேவனுக்குள்ளே தான் நான் பிறந்தேன் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினச்சிங்கனாலும் அப்பப்போ இந்த கசப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணோம் உங்களுடைய காரியங்களை தூக்கி போட்டு தேவனுடைய பிள்ளை என்னக்கூடியது தான் உங்களுடைய ஐடென்டி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்காரன் சொல்கிறது தான் உங்களுடைய ஐடென்டி தேவனுடைய விஸ்வாச மக்கள் என்று சொல்கிறீங்களே அதுதான் உங்களுடைய ஐடென்டி அதுதான் உங்களுடைய ஒரு பொருளாய் கணப்படுகிறது அதுதான் உங்களுடைய முகமாய் காணப்படுகிறது அதை தூக்கி போட்டுட்டு உங்களை பார்த்தாலே ஐயோ அந்த மனுஷனா எப்போ பார்த்தாலும் கசப்புலேயே வாழ்கிற மனுஷன் இன்னத்த மேலே எப்போ பார்த்தாலும் கசப்பு எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறதாய் காணப்படுகிறது நான் சொல்கிறேன் எம் எப்படி எல்லா மனுஷர்களை காட்டிலும் பல சலியில் இருந்தாங்களோ அது போல தான் கசப்பு நாடோடி போல் அப்பப்போ வந்து போயிட்டு இருந்தது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஆனால் இன்றைக்கி அது அங்கே குடி இருக்க ஆரம்மிச்சாச்சு நாம் எப்படி ஒரு ஊருக்குள்ளே போய் முப்பது வருஷம் இருந்து வாழ்ந்து அந்த இடத்துல ஒரு வீடை கட்டி காம்பவுண்டை போட்டு வாழ்கிறோமோ ஆனால் கசப்பு வாக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோன்னா அது வந்து நம்மளுடைய முகத்தை மாற்றி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவடைய விசுவாச மக்கள் என்கிற சொல்லக்கூடிய அந்த முகத்தை மாற்றி கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஆள ஆரம்பிச்சிடும் நம்மளை பார்த்தாலே அவனா ஐயோ கசப்பாக இருக்கும்ப்பா அவன்கிட்ட பேசினாலே மற்றவங்கள்ட்ட மற்றவங்கள பற்றி குறை சொல்லிட்டே மற்றவங்களுடைய காரியங்களை பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இவனுக்குள்ளே இந்த மனிதனுக்குள்ளே கசப்பு வந்தாச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கசப்பு வந்து வந்து தான் போகும் ஆனால் அவங்க அதை கண்டுக்காமல் போனதுனால இன்றைக்கு கசப்பு அவங்க வாழ்க்கையில் கொடியிருக்க ஆரம்பித்தாச்சு ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கணும் நாடோடி தான் வரும் கசப்பு ஆனால் அதை எளிதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையே ஆட்கொண்டுரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆட்கொள்ளும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆட்கொள்ளும் சிலருடைய சபை ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா கசப்பு வந்து இன்றைக்கு அவங்க சபையில் இருக்க விசுவாச மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு கசப்பு இடையில வந்ததுனால அது இன்றைக்கு கசப்பு நிறைஞ்ச இடமா மாறுதே தவிர கிறிஸ்துவின் சபையாய் மாறுவது கிடையாது உடைஞ்சு போகிற சபைகள் பிரச்சனைகள் வருது சபைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஒரு சின்ன கசப்பு வரும் போவும் வரும் போகணும் ஆனால் அது தொடர்ந்து இடம் கொடுத்ததுனால கணவன் மனைவிக்கு என்னக்கூடிய ஒரு உறவில் ஒரு அன்பு இருக்க வேண்டிய இடத்துல கசப்பு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆள்கை தனிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுறா இன்னொரு குடும்பத்து மேலே இன்னொரு சபை மீது இன்னொரு ஊழியக்கார் மீது எப்படி கசப்பு சின்ன சின்ன அப்பப்போ வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கு இடம் கொடுத்ததுனால முழுவதுமாக இன்றைக்கி அது நம்மளை ஆட்கொண்டு விட்டது ஜாக்கிரதைகளாக இருப்போம் தெய்வ நம்மை பலப்படுத்துவாரா